ஸோ போன ரெண்டு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்றத நம்ம வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதோடைய இதில் நம்ம முக்கியமாக வந்து இப்போ இன்னும் ஆகாரம் அப்படின்றத வந்து நம்ம இன்னும் இறங்கி பார்த்துட்டுருக்கோம். நாலு விதமான, அதாவது சாப்பாடு எப்படி நம்ம இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து ஒரு நாலு விதமாக நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து சூயிங், அதாவது வந்து மின்னு சாப்பிடக்கூடிய விஷயங்கள். அதே நேரத்தில் நெக்கி சாப்பிடக்கூடிய விஷயங்கள். அதே நேரத்தில் முழுங்கி சாப்பிடக்கூடிய விஷயங்கள். அதே நேரத்தில் குடிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நாலு விதமாக நம்ம வந்து பிடிக்கிறோம் சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இந்த சூயிங் அப்படின்னு சொல்லும்போது நிறையா பேருக்கு வந்து ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, எவ்வளோ முறை நம்ம மின்ன சாப்பிடணும், எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய விஷயங்கள் கண்டிப்பாக மாறும். நிறைய பேர் நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. நம்ம இந்த பக்கம் அப்படி அந்த பக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க மின்னு சாப்பிட்றாங்களா, டக்குன்னு வந்து முழுங்கி சாப்பிடக்கூடியவங்க அப்படின்றது நம்ம நிறைய விதமான வெரைட்டி ஆஃப் இது பார்க்குறோம். எப்படி நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க பல விதமாக பல பெரிய பொசிஷன்ஸில் உட்காந்து படிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மின்னு சாப்பிடக்கூடியதும் சில பேர் வந்து சில சில முறைகளில் நம்ம செய்கிறோம். ஸோ இந்த சூயிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் வந்து பல் வந்து நாலு விதமான விஷயங்களாக இருக்குது. அதாவது வந்து இன்சிசர்ஸ், கெனைன்ஸ், ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார், இந்த மாதிரி நாலு விதமான பல்கள் இருக்குது. ஸோ பல்லுடைய முக்கியமான வேலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வெட்டி அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அது மாஸ்டிகேட் ஆனதுக்கப்புறம் தான் அது உள்ளே போகணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வாயில் தான் ஜீர்ணமானம் ஆரம்பிக்கிறது. நிறையா பேர் ஓ வயிறுக்கு போனதுக்கப்புறம் தானே ஜீர்ணமானம் ஆரம்பிக்கிறது அப்படின்றது நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் டைஜஷன் வந்து ஸ்டார்ட்ஸ் இன் த மவுத். ஸோ நம்ம வாயில் நம்ம எவ்வளோ மின்னுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வந்து எடுத்து சொல்லிகிட்டுருக்கேன். மின்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் அதை வந்து நல்லா வெட்டி நம்மளுடைய முன் பல்லை, அதுக்கப்புறம் பின்பல்லை வந்து அதை வந்து நசுக்கி நல்லா இது பண்ணி முழுங்கும்போது அது வந்து ஒரு விதையை விட அதிகமான சைஸில் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு முறை நம்ம ஒரு வாயில் நம்ம வந்து ஒரு இது ஏதாவது போடுறோம். சரி சிம்பிளாக வந்து நம்ம ரைஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ ரைஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு 20 seconds ஈஸியாக வந்து 20 to 30 seconds ஈஸியாக வந்து ஒரு முறை நம்ம வந்து அதை நல்லா மின்னு சாப்பிட்றதுக்கே ஆகும். ஸோ முழுங்கும்போது அது வந்து ஒரு போலஸாக ஸ்மூத்தாக உள்ளே போச்சுன்னா அது கரெக்ட். நிறைய நேரம் நம்ம இந்த சப்பாத்தி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பொரியல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து சரியாக மின்னாமல் சாப்பிடும்போது முழுங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அப்போ தான் நம்ம வந்து தண்ணியை குடிக்கிறதுக்கு நம்ம இறங்கிடுறோம். இல்லை வந்து நம்ம அவசர அவசரமாக சாப்பிடும்போது அந்த ஒரு தவறுகள் நம்ம நிறையாவே நம்ம செய்கிறோம். ஸோ மின்னு சாப்பிடும்போது முழுங்கும்போது அந்த கம்ஃபர்ட் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாடர்ன் சயின்ஸ் பிரகாரம் பல விதமான தியரிஸ் இருக்குது. அதாவது வந்து 32 முறை நம்ம மின்னு அதுக்கப்புறமா சாப்பிடணும். அதே ஹார்டராக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் மின்ன சாப்பிடும்போது 40 முறை அந்த மாதிரி கடித்து சாப்பிடணும் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து 10-15 times அப்படின்றது வந்தும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பல விதமான விஷயங்கள். ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இறங்கி பார்க்கும்போது நம்ம வந்து வாயிலேருந்து நம்மளுடைய ஈசோஃபேகஸ், அதாவது இந்த வந்து பைப் வாயும் நம்மளுடைய வயிறையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பைப்போடைய பேர் வந்து ஈசோஃபேகஸ். ஸோ அந்த பைப்பில் இறங்கும்போது அந்த சாப்பாடு வந்து நல்லா மின்னு போயிருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுடைய கார்போஹைட்ரேட்ஸோடைய டைஜஷன் வாயிலேயே ஆரம்பிச்சிடுறது. அங்கே தான் மின்னு சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆயுர்வேதத்தின்படி வாயில் வந்து நல்லா அந்த விஷயத்தை வந்து நல்லா நசுக்கி அட்லீஸ்ட் ஒரு 30 seconds ஒரு விஷயத்தை வந்து நல்லா சூ பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து முழுங்க வேண்டும் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து லிஹ்யம், அதாவது வந்து நெக்கி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மறந்துட்டுருக்கோம்.
இன்றைக்கி அந்த ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் கல்ச்சர்னால அதிகபட்சம் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப காஞ்சு போயிருக்கு, ட்ரையாக இருக்குது. அதுவும் வந்து நம்ம வந்து மெதுவாக கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னி கூட நம்மளுடைய வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இப்படி பிசைஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு நெக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. இது ஆயுர்வேதத்தில் ரொம்ப முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்கக்கூடியது எப்போது, நீங்கள் ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா, நீங்கள் நெக்கக்கூடியது எப்போது, நமக்கு லிக்விட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது தான் நெக்கக்கிறதுக்கு நம்ம இது பண்ணுவோம். ஸோ அப்போதான் உங்களுடைய ரேஷியோ, அதாவது வந்து சாலிட் டு லிக்விட் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஸோ லிஹ்யம், லிக்கிங் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ இல்லை சார், எனக்கு இவ்வளோ வருஷமாக நான் சாப்பிட்டுருக்கேன், எனக்கு இப்போ ட்ரையாக தான் சாப்பிட்டு பழக்கம், எனக்கு அந்த அளவுக்கு லிக்விடாக சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னா, வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அடுத்த இது சாம்பாரில் இருக்கீங்க, அப்புறமா ரசத்துக்கு போகிறீங்க, அப்புறமா மோருக்கு போகிறீங்கன்னா, சாம்பார் முடிச்சுட்டு நீங்கள் ரசம் சாதத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து ஒரு 2 கப்பு சாம்பார் குடிச்சிடுங்க. ஸோ அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் சாம்பார் ரீச்சஸ் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் ரசத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் ரைஸோடைய அளவு குறைஞ்சிடும். ப்ளஸ் அது கூடிய சாப்பிடக்கூடிய இந்த ப்ரோட்டீன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சாம்பார், ரசம், பொரியல், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை அதிகமாக வந்து உங்களை சேரும். ஸோ ப்ரப்போர்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகிடுது. அதே நேரத்தில் அதை மின்னு சாப்பிடும்போது அதை நெக்கி சாப்பிட்றக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் இது வந்து ஒரு ஈஸியான ஆஸ்பெக்ட், நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் போன முறையே நான் சொன்ன மாதிரி, நம்ம சாப்பிடும்போது நம்ம டிவி முன்னாடி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கவனம் வந்து மின்னு சாப்பிட்றது மேலே போகும். நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஒரு 21 நாளாவது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் தான் அந்த ஒரு விஷயம் பழக்கமாக மாறும். ஸோ சாப்பிடும்போது வேணும்னா நீங்கள் இன்றைக்கி டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு அலாரம் மாதிரி வச்சுக்கலாம். ஆ ஓகே, நான் இன்றைக்கி சூ பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ முழுங்கி சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கவனத்தை கொடுத்து கொஞ்சம் முழுங்கி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து உங்களுடைய டைஜஷனில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிக்கும். இதுலேயே இன்னொரு பெரிய ரகசியம் இருக்குது. நீங்கள் மின்னு சாப்பிட்றதுனால தானாகவே உடல் சேராது, அதாவது வந்து வெயிட் கூடாது. ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நமக்கெல்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ வரக்கூடிய வீடியோவில் எந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை குடிக்கணும், எப்போ குடிக்கணும், சாப்பிடும்போது எந்த அளவுக்கு தண்ணியை குடிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இறங்கி பார்க்கலாம்.